Hi dears, welcome back to the channels. இன்னைக்கு நம்ம வீடியோவில் போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷாலிட்டி நர்சிங் அண்ட் போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் நியோனட்டல் நர்சிங். ஸோ இந்த கோர்ஸஸ்க்கான அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. யாரெல்லாம் எலிஜிபிள், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணணும், எவ்வளோ ஏஜ் வரைக்கும் இருந்தால் அப்ளை பண்ண முடியும், ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷாலிட்டி நர்சிங் அண்ட் போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் நியோனட்டல் நர்சிங். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிப்ளமோ இன் நர்சிங் அதாவது ஜிஎன்எம் கோர்சஸ், ஸோ 3 இயர் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ரெண்டு கோர்சஸில் எந்த கோர்சஸ்க்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் மார்க் பொறுத்து எதர் உங்களுக்கு டிப்ளமோ இன் கிரிட்டிக்கல் கேர் நர்சிங் வந்து கிடைக்கலாம், அதர்வைஸ் டிப்ளமோ இன் நியோனட்டல் கேர் நர்சிங் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும். அண்ட் இந்த கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் டேட் வந்து 24/11/23 12:00 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் 27/11/23 5 PM வரைக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடிச்சுட்டு கண்டினியூஸாக வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸோ பிஎஸ்சி படிக்கணும், போஸ்ட் பிஎஸ்சி படிக்கணும், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் உங்களுடைய ஏஜ் பொறுத்தளவு ஸோ நீங்கள் அப்டு 45 வரைக்கும் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த கோர்ஸஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் கவுன்சிலிங்கை பற்றி எந்த டவுட்னாலும் கவுன்சிலிங்கோட வெப்சைட் வந்து கமாண்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்க www.dnhealth.dn கவர்மெண்ட், ஸோ இந்த வெப்சைட்டில் ரெண்டு வெப்சைட்டில் எதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கோர்சஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஸோ 300 இருக்கும். அந்த 300 நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் வந்து 300 வந்து 250 வந்து ஸோ உங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்து ஸோ நீங்கள் வந்து கூகுள் பே மூலமாக அனுப்பலாம், அதர்வைஸ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் ஸோ அந்த அக்கௌண்ட் மூலமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். கிரிட்டிக்கல் கேர் நீங்கள் படிக்கிறதுனால நீங்கள் ஒரு எமர்ஜென்சியில் ஒரு ஐசியூ ஸ்டாஃபாக ஒர்க் பண்ண முடியும், அதர்வைஸ் வந்து எமர்ஜென்சியில் ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ண முடியும். ஐசியூ மீன்ஸ் ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருப்பாங்க, ரொம்ப வந்து டிசீஸ் கண்டிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நார்மலாக கேர் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஸோ அப்நார்மலாக இருக்கும், ஸோ அவங்களுடைய கண்டிஷன் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து ஸோ ஒரு மானிட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும், அந்த பேஷண்ட் வந்து ஸோ நம்ம எப்போவுமே கண்காணிப்பில் இருக்க மாதிரி இருக்கும், அட்மினிஸ்டர் மெடிக்கேஷன் ஸோ எப்பவுமே வந்து மெடிக்கேஷன் கொடுக்குற மாதிரியே இருக்கும், ஸோ எப்பவுமே அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு என்னெல்லாம் கேர் தேவைப்படும் ஸோ அது எல்லாமே நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எமர்ஜென்சி அந்த பேஷண்ட் ஹார்ட் அரெஸ்ட் ஆகலாம், ஹார்ட் அட்டாக் ஆகலாம், ஸோ என்ன வேணால் நடக்கலாம், ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ இதை பற்றி ஃபுல் படிப்பீங்க. அண்ட் ஐசியூ பொறுத்தளவு ஒரு ஸ்டாஃப் வந்து 2 பேஷண்ட் தருவாங்க, ஸோ நார்மல் கேஸ் மீன்ஸ் 2 பேஷண்ட் கொடுப்பாங்க, அதர்வே அந்த பேஷண்ட் ரொம்ப சிக்கு கண்டிஷனாக இருக்குது, ரொம்ப கண்டிஷன் லோ லெவலில் இருக்குது, ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஒரு ஸ்டாஃபுக்கு வந்து 1 பேஷண்ட் தான் கொடுப்பாங்க, பிகாஸ் அந்த பேஷண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கே வந்து ஸோ நமக்கு டைமே இருக்காது, ஃபுல் மெடிக்கேஷன் எப்போவுமே ஆன்ஃபுல்லில் இருக்கும், எப்போவுமே வந்து ஒரு கண்காணிப்பில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஐசியை பொறுத்தளவு ரொம்பவே பிஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் எமர்ஜென்சியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு பிளட் வித்ட்ரா பண்ணி ஸோ அவங்களோட கண்டிஷனை பொறுத்து அவங்கள வந்து ஸ்டேபிள் ஆக்கி அவங்களுக்கு மெடிக்கேஷன் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பேஷண்ட் ஓகே ஸோ ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணலாம், அதர்வைஸ் வந்து வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ டாக்டர் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த பேஷண்ட்டை ஸ்டேபிள் ஆக்கினதுக்கப்புறம் ஸோ நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணுவீங்க. அண்ட் நியூநோட்டல் நர்சிங் கேர் பொறுத்தளவு ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு குழந்தைகள் செக்ஷனில், அதாவது குழந்தைகளுக்குன்னு ஒரு ஐசியூ இருக்கும், அதர்வைஸ் வந்து டெலிவரி பண்ணால் குழந்தைகளை வந்து கேர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி செக்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ எப்படி வந்து ஐசியூவோ அதே மாதிரி குழந்தைகளுக்கும் ஐசியூ இருக்கும், ஸோ அந்த கேஸ் பொறுத்தளவு ஒரு ஸ்டாஃபுக்கு வந்து ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் கொடுப்பாங்க, சம் டைமில் 2 பேஷண்ட் கொடுப்பாங்க. ஸோ பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து வந்து ஸோ உங்களுக்கு வந்து அதாவது அந்த நர்ஸுக்கு வந்து 1 பேஷண்ட் கொடுக்கலாம், அதர்வைஸ் 2 பேஷண்ட் கொடுக்கலாம், பிகாஸ் வந்து ஒரு குழந்தைய வந்து கண்காணிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம், அந்த குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணணும், ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஃபுட்டு குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷனல் ஃபுட் இருக்கும் அது எல்லாமே கொடுக்கணும், ஸோ அதுதான் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையவே கேர் இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு பிபி டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே வந்து
வந்து மானிட்டர் மூலமாக நம்ம அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கோர்சஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து டிப்ளமோ இன் நர்சிங், அதாவது ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் வந்து 3 இயர் கோர்சஸ், இந்த கோர்சஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு சில பேர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாஃப் நர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பொறுத்து உங்களுக்கு வந்து ஸோ கவர்மெண்ட்டில் வந்து ஸோ நீங்கள் எதிர்பார்த்த காலேஜஸ் வந்து உங்களுடைய மார்க்கை பொறுத்து உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் யாரெல்லாம் எலிஜிபிளோ முடிஞ்சளவு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் மார்க்கை பொறுத்து உங்களுக்கு வந்து ஸோ காலேஜஸ் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்ன காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.